ஸ்டாலின் அவர்கள் பொய் சொல்வதையே தன்னுடைய முழு நேர வேலையாக வைத்திருக்கின்றார்கள். அவர் முதலமைச்சரான பிறகு எவ்வளவு பொய் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குற்றங்கள் அடுக்குனீங்கன்னா அதுக்கு நீங்கள் பக்கத்தை வைத்து நிரப்ப முடியாது. இது முதலமைச்சருக்கு சரியாக படிக்கிறது இல்லை, யாரோ எழுதி கொடுத்ததை பார்த்துட்டு இன்னொருத்தர் கொடுப்பாரு, யாரோ அறிக்கை டைப் அடித்து அவர் ட்விட்டரில் போட்டிருப்பாங்க. யாரும் கூட நவீன் பட்நாயக் அவர்களை சந்திக்க முடியாது. சீஃப் செக்ரட்டரியா டிஜிபியா வி கே பாண்டியன் அவரை பாரு. மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அறையை தாண்டி இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்குள்ள தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாத்தையும் கொண்டு போய் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஆக்க முடியுமா? முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் பொய் சொல்வதை தயவு செஞ்சு மறுபடியும் நிறுத்திக்கணும். உங்களுக்கு கும்முடி பூண்டியை தாண்டி அரசியல் இல்லை என்பது தெரியும். வணக்கம். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடி வந்து ஒடிசா தேர்தல் பிரச்சாரத்தில் அந்த ஒடிசா மக்கள் மிகவும் நம்பக்கூடிய பூரி ஜெகநாதர் ஆலயத்தோட அந்த ஆலயத்தோட மிக முக்கிய அறையோட சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிற ஒரு அவதூறான, தமிழர்கள் மீது அவதூறு பரப்புகிற, பழியை சுமத்துகிற ஒரு பிரச்சாரத்தை அங்கே மேற்கொண்டிருந்தார். ஏன் அப்படின்னா, தென்னிந்தியாவில் தேர்தல் முடிஞ்சிருச்சு. தேர்தல் முடிஞ்சதுனால வடஇந்தியாவில் மட்டும்தான் தேர்தல் இருக்குங்கிறதுனால தொடர்ந்து தென்னிந்தியாவை, குறிப்பாக தமிழ்நாட்டை வட இந்தியர்களுக்கு எதிரானவர்கள், எதிரிகள் அப்படிங்கிற மாதிரியே சித்தரித்து ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கார். இப்படிப்பட்ட ஒரு நபரை இந்த நாட்டோட பிரதமராக நம்ம 10 ஆண்டு காலம் இருந்ததுக்கு நம்ம ரொம்ப வெக்கப்படணும், அவமானப்படணும். சரி, பிஜேபி இப்படி பேசுறது இது புதுசா இல்லை இதுதான் முதல் தடவையா அப்படின்னா அது கிடையாது. பிஜேபியோட வேலையே இதுதான். ஏன்னா அவங்க அவங்களோட குறிக்கோள் அப்படிங்கிறது மக்கள் வாழ்வியல் முன்னேற்றது, மக்களுக்கான நலத்திட்டங்களை தீட்டுறது, அவங்கள பொருளாதார ரீதியில் முன்னேற்றது அப்படின்லாம் கிடையாது. அந்த கட்சி அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் கிளை அமைப்பு தான், கிளை கட்சி தான் அது. அப்போ இவங்களோட ஒட்டுமொத்தமான வேலை அப்படிங்கிறது பார்ப்பனர்களுக்கான கட்சி, அவங்கள அதிகாரத்திலே வச்சிருக்கணும், மீதி மக்களை எல்லாம் அவங்களுக்கான அடிமைகளா மாற்றி வச்சிருக்கணும். அதுக்கான வேலையைத்தான் அவங்க அதிகாரம் இல்லைனாலும் பண்ணுவாங்க, அதிகாரம் கிடைச்சா மிக வேகமா பண்ணுவாங்க. தொடர்ந்து பார்ப்பனர்களை அதிகாரத்துல வச்சிருக்கணும்னா பார்ப்பனர் அல்லாத மக்களை என்ன பண்ணணும்னா அவங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகளா சித்தரிக்கணும். அந்த வேலையைத்தான் தொடர்ந்து ஆட்சியில இருந்தாலும் இல்லைன்னாலும், தேர்தலுக்காகவும் தேர்தல் இல்லைன்னாலும் பிஜேபி செய்யும். என்ன பண்ணணும்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தலித் மக்கள் மீது வன்முறையை ஏவுற மாதிரி ஜாதிய பிரச்சனையை கூர் சீவி விடும், சீவி விடுற, கொம்பு சீவி விடுற வேலையை செய்வாங்க. அதுக்கப்புறம் பொதுவான இந்திய அரசியலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கு எதிரான, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை தூண்டி விடுவாங்க. அது கொஞ்சம் டல்லாக போகிற மாதிரி, டல் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கோவில் பிரச்சனையை கிளப்புவாங்க. மசூதியும் கோவிலையும் கம்பேர் பண்ணுவாங்க. இங்கே எங்களோட கோயில் இருந்துச்சு, இதுக்கு கீழே சிவன் கோயில் இருந்துச்சு, பெருமாள் கோயில் இருந்துச்சு, ராமர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு மசூதியை இடித்து ராமர் கோயில் கட்டுவாங்க. நாங்கள் வந்தால் மசூதியை இடிப்போம்னு சொல்லுவாங்க, நாங்கள் வந்தால் ராமர் கோயில் கட்டுவோன்னுவாங்க. ராமர் கோயிலை கட்டிட்டு நாங்கள் தான் கோயில் கட்டணும், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பாங்க. அதுவும் பெருசாக டல் அடிக்குது மக்கள் கிட்ட அப்படின்னா, நாங்கள் வரல ஆட்சியில் இல்லை, எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா கட்டின ராமர் கோயிலை இடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணுவாங்க. இப்படி ஜாதி சார்ந்தும் மதம் சார்ந்தும் கோவில் மசூதி இப்படின்னு கட்டடங்கள், வழிபாட்டு தலங்கள் சார்ந்தும் வெறுப்பு பிரச்சாரங்களை முன்வச்சு அதுவும் பெருசாக டல் அடிக்குது, பெருசாக எடுபடலை அப்படின்னா ஒரு மாநிலத்தையும் இன்னொரு மாநிலத்தையும் எதிரெதிராக நிப்பாற்ற வேலையை பண்ணுவாங்க. தமிழர்களுக்கு கன்னடர்கள் எதிரி, தமிழர்களுக்கு மலையாளிகள் எதிரி, மலையாளிகளை இங்கே உள்ள ஆட்களை வச்சு திட்டி எழுத வைக்கிறது, அதன் மூலமாக மலையாளிகள் வந்து தமிழர்களை எதிர்க்கணுங்க அப்படிங்கிற மாதிரியான செயலை தூண்டுறது, அதுக்கப்புறம் தென்னிந்தியாவை வட இந்தியாவுக்கு எதிரியாக சித்தரிக்கிறது, தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேச மக்களுக்கு எதிராக சித்தரிக்கிறது, தமிழ்நாட்டை குஜராத்துக்கு எதிராக சித்தரிக்கிறது, தமிழ்நாட்டை ஒடிசாவுக்கு எதிராக சித்தரிக்கிறது அப்படிங்கிற வேலையை தொடர்ந்து இந்த மாதிரி வெறுப்பு, பிளவு, பிரிவினைவாதம், இப்படி இந்த மாதிரியான செயல்களை செஞ்சு மட்டுமே தங்களுக்கான அரசியலை நடத்திக்கிட்டு இருக்கு பாரதிய ஜனதா கட்சி. ரூம் போட்டு பிரிவினைவாதத்தை யோசிப்பாங்களே ஒழிய, என்றைக்குமே இவங்க ரூம் போட்டு திட்டம் தீட்டி மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க. அப்படி தான் ஒடிசா அரசியல் களத்தில் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கோட சிறப்பு தனி செயலாளராக ஒரு தமிழர், தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட வி கே பாண்டியன் அவர்கள் இருக்கிறதுனால அங்கே நவீன் பட்நாயக் அவர்களோட கட்சியில் மிக முக்கிய முடிவுகள் எல்லாம் வி கே பாண்டியன் கலந்து ஆலோசித்து நடக்கிறதுனால வி கே பாண்டியனை குறி வைக்கிறாங்க பிஜேபி கூட்டம்.
ஏன்னா கிட்டத்தட்ட 25 வருஷமாக அங்கே நவீன் பட்நாயக் தான் முதலமைச்சர். அவரோட ஆட்சியில் வி கே பாண்டியன் பெரும் திட்டங்கள் எல்லாம் ஒடிசா மக்களுக்கு கொடுத்துருக்கார். ஒடிய மக்கள் மத்தியில் வி கே பாண்டியனுக்கும் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. அப்போது அவங்களால அங்கே ஆட்சியை குறை கூற முடியல, நவீன் பட்நாயக்கை குறை கூற முடியல. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நவீன் பட்நாயக்கு வயசாயிடுச்சு, அவருக்கு உடம்பு சரியில்லை, இவர் ஜெயிச்சா இனிமேல் வி கே பாண்டியன் தான் முதலமைச்சர், ஒரு தமிழன் ஒடிய மக்களை ஆளலாமா, ஒரு தமிழன் ஒடிசாவுக்கு தலைமை பொறுப்பு வகிக்கலாமா, பூரி ஜெகநாதர் கோயிலோட சாவி தமிழ்நாட்டில் தான் இருக்கு, பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அதை நாங்கள் கண்டிப்பாக மீட்டு கொண்டு வருவோம், இப்படியான ரொம்ப கீழ்த்தரமான விமர்சனங்களை, அவதூறுகளை நாட்டோட பிரதமராக இருந்தவரே வைக்கிறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய அவமானகரமான விஷயம். இப்போ இதை குறித்து நம்ம பேச போகிறோமா இல்லை இதுதான் நம்ம பேச வேண்டிய பொருளா அப்படின்னா கிடையாது. அப்படி மோடி பேசின ஒரு விஷயத்துக்கு, மோடி தமிழர்கள் மீது அவதூறு பரப்பின விஷயத்துக்கு இங்கே தமிழ்நாட்டிலிருந்து ஆட்டுக்குட்டி அண்ணாமலை முட்டு கொடுக்குறார், வீடியோ வெளியிட்டு முட்டு கொடுக்குறார். ஆப்வியஸ்லி ஆட்டுக்குட்டி அண்ணாமலை பிஜேபிங்கிற ஒரு கட்சியோட தமிழ்நாட்டு கிளை ஏஜென்ட், ஒரு ஏஜென்ட்டாக இருக்கார், இந்த தமிழ்நாட்டு பிரான்ச்சோட மேனேஜராக இருக்கார். அப்போது அவர் வந்து பிஜேபிக்கு முட்டு கொடுக்க வேண்டிய தார்மீக கடமை அவருக்கு இருக்குது. அவர் தாராளமாக பிஜேபிக்கு முட்டு கொடுக்கலாம், நரேந்திர மோடிக்கு முட்டு கொடுக்கலாம், அதில் நமக்கு எந்த மாற்ற கருத்தும் இல்லை. ஆனால் அண்ணாமலை வெளியிட்டு பேசின அந்த வீடியோவில் தமிழ்நாட்டு முதலமைச்சரை ரொம்ப கீழ்த்தரமான விமர்சனங்களோட கொச்சைப்படுத்தி அவமானப்படுத்துகிற மாதிரியான விமர்சனங்களை அந்த வீடியோவில் வெளியிட்டிருக்கார். திமுகங்கிற கட்சியையோ ஸ்டாலினுங்கிற தனிநபரையோ விமர்சிச்சிருந்தா நாம் கூட இதை பெருசாக பேச போகிறதில்லை, ஏன்னா அவங்க அதுக்கு பதிலடி கொடுத்துப்பாங்க. ஆனா அண்ணாமலை கீழ்த்தரமான விமர்சனத்தை வச்சிருக்கிறது தமிழ்நாட்டு முதலமைச்சர் மேல. அப்போ அதுக்கான பதில் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறதா நம்ம கருதும். இங்க தேர்தல் முடிஞ்சிருச்சு அப்படின்னே தமிழர்களை எதிரியா காட்டி உத்தரப்பிரதேசத்துல ஓட்டு கேட்கறதும், தமிழர்களை திருடர்களா சித்தரிச்சு ஒடிசாவில் ஓட்டு கேட்கிற வேலையும் பிரதமர் மோடி மேற்கொண்டதுனால முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட அனைத்து தலைவர்களும் எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் தெரிவிச்சாங்க. அது மிகப்பெரிய பேசு பொருளா தமிழ்நாட்டில் ஆனதுனால ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வந்து வீடியோ வெளியிட்டு முதல்வரை டீகிரேட் பண்ணி கீழ்த்தரமான விமர்சனங்களை முதலமைச்சருக்கு எதிராக வைக்கிறார். என்ன பேசியிருந்தார் அந்த வீடியோல அப்படின்னா, முதலமைச்சர் வந்து எதையுமே படிக்கிறது இல்ல, முதலமைச்சருக்கு எதுவுமே தெரியாது, அவருக்கு வெளி உலகமே என்னன்னு தெரியறது இல்லை, அவர் எதையுமே படிக்கிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சார். அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சருக்கு அவர் ரூமை தாண்டி, அந்த முதலமைச்சர் அறையை தாண்டி வேற வெளியில் இந்தியாவில் என்ன அரசியல் நடக்குது அப்படிங்கிற எந்த விவரமே தெரியாது, இந்தியாவில் என்ன அரசியல் நிலவரம் இருக்கு அப்படிங்கிறதே தெரியாது அவருக்கு. அந்த முதலமைச்சர் அறை மட்டும்தான் அவருக்கு தெரியும், கும்முடி பூண்டிய தான்னா முதலமைச்சருக்கு அரசியலே கிடையாது, சுத்தமாக முதலமைச்சர் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான டோன்ல ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாதால முதலமைச்சர் சீட்ல உட்கார வச்சுட்டாங்க. ஒரு செய்தி பாக்குறது இல்ல, ஒரு புத்தகம் படிக்கிறது இல்ல, ஒரு செய்தித்தாள் படிக்கிறது இல்ல, முதலமைச்சர் ரூம்ல அந்த நாலு பேர் சொல்றதை தாண்டி வெளியில இந்திய அரசியல்ல என்ன நடக்குதுன்னே முதலமைச்சருக்கு தெரியாது அப்படின்னு போற போக்குல ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நீ வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சரை கொச்சைப்படுத்தி பேசியிருக்காப்புல இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. எதுவுமே படிக்கிறது இல்லை, எதுவுமே தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிற இந்த தற்குடி அண்ணாமலை தான் தான் 20,000 புக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பெருமை பீத்திக்கிட்டு இருந்தாப்புல. 20,000 புத்தகத்தை வாச்சேன், 2 லட்சம் வழக்குகளை டீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறது, தினந்தோறும் பொய் பேசுறது. ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, முதலமைச்சர் சொல்கிற பொய்யை கணக்கிடவே முடியாது, பக்கம் பக்கமாக பேப்பரில் எழுதுனா ஒரு புத்தகமே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசுகிறார். யார் பொய் பேசுறது? பொய்யை குறித்து பேசுறதுக்கான எந்தவித யோகியதையாவது அண்ணாமலைக்கு இருக்கா? அண்ணாமலை சார்ந்த பிஜேபிக்கு இருக்கா? பிஜேபிங்கிற ஒட்டுமொத்த பெரிய கட்சியை கூட எடுக்க தேவையில்லை, நம்ம அண்ணாமலைங்கிற ஒற்றை நபரை எடுத்துக்கிட்டா கூட பொய்யோட மொத்த உருவமாக அண்ணாமலை நிற்கிறாப்புல பொய் குறித்து இன்னொருத்தரை விமர்சனம் பண்ணுறதுக்கான எந்த தகுதியும் யோகியதையும் அண்ணாமலைக்கு இருக்கா என்ன? இவர் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர், வாய் திறந்தாலே பொய் பேசுறாரு, முதலமைச்சர் பேசின பொய்யெல்லாம் நாம எழுதணும்னா பேப்பர் பத்தாது, காகிதம் பத்தாது, ஒரு புத்தகமே ஒரு நோட்டே அச்சிடணும் அப்படின்னு பேசுறாரு. அது மட்டும் இல்லாம மோடி பேசின அந்த பேச்ச அவதூறு பேச்சுக்கு அவ்வளோ அழகாக முட்டு கொடுக்குறாப்புல அண்ணாமலை. அதாவதுங்க, தமிழர்கள் ஆதிக்கம் எங்கே இருக்கணுங்கிறது சரிதாங்க, ஆனால் அந்தந்த மாநிலத்தில் அவங்கவுங்க ஆட்சியில் இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்றோம்ல. இங்கே தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆளணும்னு ஆசைப்பட்றோம், அதே போல தான் கர்நாடகாவில் கன்னடர் ஆளணும்னு ஆசைப்பட்றோம், அதே போல தான் எப்போவுமே கர்நாடகாவை விட்டு கொடுக்குறது இல்லை நம்ம ஆட்டுக்குட்டி. கர்நாடகா மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது, நம்ம எதிராக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்களை குறித்து பேச அண்ணாமலைக்கு என்ன யோகியதை இருக்குன்னு நம்ம கேட்குறோம். முதல்ல தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறதுக்கே இந்த மாதிரியான கருத்துக்களை பேசுறதுக்கே அண்ணாமலையை அனுமதிக்க கூடாது. தமிழ்நாட்டை விட்டு அண்ணாமலையை விரட்டி விடணும். கர்நாடகாவில் இருக்கும்போது சோறு திங்கிறதுக்காக, பொழப்பு வைத்து பொழப்புக்காக, ஐ எம் ப்ரவுட் டு பி என் கன்னடன், நான் சாவர வரைக்கும் கர்நாடகாக்காரன் தான்
நான் சாகிற வரைக்கும் கன்னடன், டில் ஐ எம் டெத் நான் சாகிற வரைக்கும் கன்னடன்தான், ஐம் ப்ரௌட் டு பி என் கன்னடன், இருந்துட்டு போ, உன்னை வாழ வச்ச மண்ணா கர்நாடகா இருக்கா, நீ கர்நாடகாக்காரனாவே இருந்துட்டு போ, அங்கே போய் சோறு திங்கிறதுக்காக, சோத்து பொழப்புக்காக, வயிற்று பொழப்புக்காக, அங்கே ஊரை ஏமாற்றி சுற்றிக்கிட்டு இருக்கணுங்கிறதுக்காக அங்கே போய் நான் கன்னடன்தான், சாகிற வரைக்கும் நான் கன்னடன்தான் அப்படிங்கிறது. இங்கே வந்து நீங்களும் அண்ணாமலையும் மோடியும் சேர்ந்துக்கிட்டு, அண்ணாமலை ஒரு நல்ல ஜாதி பின்புலத்திலேருந்து வந்திருக்காப்புல, அண்ணாமலை ஒரு தமிழ்நாட்டுக்காரரு, நல்ல ஜாதி பின்புலம் வேறு இருக்குது, ஐபிஎஸ்ஸாக இருந்தவர், இங்கே வந்து நாங்கள் பச்சை தமிழன் அப்படின்னு சொல்லி பேச வேண்டியது, அங்கே அதுக்கப்புறம் எனக்கு இந்தியே தெரியாதுங்கிறது, அதுக்கப்புறம் அந்த பக்கம் போய் இந்தியில் பேசி பேட்டி கொடுக்க வேண்டியது, இந்த மாதிரியான பச்சை அயோக்கியத்தனமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஃப்ராடுத்தனமான ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு முதலமைச்சர் போய் பேசுகிறாரு, அவர் அறையை தாண்டி அரசியல் இல்லை அப்படின்னு சொல்கிறது என்ன அயோக்கியத்தனம். இந்த மாதிரியான ஒரு ஆள் ஒடிசாவில் ஒரு தமிழனோட பங்களிப்பு அரசியலில் இருக்கக்கூடாது, அங்கே ஒடிய மக்கள்லேருந்து ஒருத்தரை தான் நாங்கள் பிஜேபி நிறுத்துகிறோம் அப்படின்னு பேசுகிறதுக்கு என்ன யோகிதை இருக்குது. உனக்கு பொழப்பு வேணும்னா நீ மாற்றி மாற்றி, நான் இந்த மாநிலத்தை சேர்ந்தவன், அந்த மாநிலத்தை சேர்ந்தவன், இந்தி தெரியும் இந்தி தெரியாதுன்னு உனக்கு சோறு திங்கிறதுக்காக உன்னால் சொல்ல முடியுது. அங்கே அந்த மக்களுக்காகவே உழைச்ச, அந்த மக்களோட முன்னேற்றங்களில் கவனம் செலுத்தின, அவங்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்த, அவங்க வாழ்க்கையை முன்னேற்றணும்னு உண்மையான அக்கறை கொண்ட யாராக இருந்தானே, எந்த மாநிலத்தை சேர்ந்த நபராக இருந்தானே, அந்த மக்களோட நன்மைக்காக தானே உழைக்கிறாங்க, அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் தானே யோசிக்கிறாங்க, அவங்க வந்தால் வந்துட்டு போகிறாங்க, யார் எந்த மாநிலத்தில் நிற்கணும் ஆதிக்கம் செலுத்தணும் அப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணக்கூடாது. நீங்க அந்த மாநிலத்து மக்களையே அவதூறு பரப்பி அவங்களை எதிரிகளாக சித்தரிச்சு நீங்க முடிவு பண்ணக்கூடாது யார் வரணும் அப்படின்ட்டு. ஒருவேளை ஒருவேளை வி கே பாண்டியனை நிராகரிக்கணும்னா ஒடிசா மக்கள் அதை முடிவு பண்ணிப்பாங்க. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கிற நலத்திட்டங்களை சொல்லி ஓட்டு கேளுங்க, அந்த மக்களோட வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் என்ன பங்களிப்பு நிகழ்த்த போகிறீங்கன்னு சொல்லி ஓட்டு கேளுங்க. அதை விட்டுட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் ஒடிசாக்கு எதிரிகள் அப்படிங்கிற மாதிரி காட்டி ஒற்றை வி கே பாண்டியனையோ நவீன் பட்நாயக் அந்த பிஜு ஜனதா தளம் அப்படிங்கிற அந்த கட்சியை எதிர்க்கிறதுக்காக ஒரு மாநில மக்களையே அவங்க மேலேயே அவதூறு பரப்பி அவங்களை எதிரிகளாக சித்தரிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட கூச்சநாச்சமே இல்லையா அண்ணாமலைக்கும் அண்ணாமலை ஓனர் கட்சிக்கும் ஓனருக்கும். திமுகவில் வந்து ஒரு வடநாட்டுக்காரங்க வந்து ஊடுருவி அவங்க ஆதிக்க செலுத்தினா நம்ம ஒத்துப்போமா அப்படின்னு கேட்குறாப்புல அண்ணாமலை. திமுகவில் ஒரு வடநாட்டுக்காரரோ வேறு மாநிலத்தவரோ ஆதிக்க செலுத்தி ஊடுருவுறாரு, செல்வாக்கு பெறறாருங்கிறது அவங்க கட்சி சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த வடநாட்டுக்காரரை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையாங்கிறதான் தமிழ்நாட்டை சார்ந்த விஷயம். நாங்கள் ஏற்றுக்கிறோமா இல்லையா, எங்களுக்காக செயல்படுறாங்களா இல்லையாங்கிறதான் அங்கே அரசியல். நீங்கள் வந்து இந்த கட்சியில் இவங்க இருக்காங்க, இந்த மாநிலத்துக்காரர் இருக்காங்க, அந்த மாநிலத்துக்காரர் இருக்காங்கன்னா பேச முடியாது. அப்போது ஒரு தமிழன் ஒடிசாவில் இருக்கக்கூடாதுன்னா ஒரு குஜராத்தி எப்படி இந்தியா வாழலாம், ஒரு குஜராத்தி எப்படி போய் உத்தரப்பிரதேசத்தில் எலெக்ஷனில் நிற்கலாம், வேறு மாநிலத்தை சேர்ந்த யோகி ஆதித்யநாத் எப்படி அங்கே முதலமைச்சராக இருக்கலாம், பேருக்கு அங்கே முகமாக ஒரு ஒடிசா மக்களை நிறுத்திட்டு குஜராத்திகளான அமித்ஷாவும் மோடியும் சொல்கிறத அங்கே ஒருத்தர் செய்வார்னா அதை எதுக்கு அந்த மக்கள் விரும்பணும்? இங்கே யார் எந்த மாநிலத்தில் யார் எந்த அரசியல் களத்தில் இருக்கணும்னு அவங்கவுங்களும் அவங்க யாரை யார்கிட்ட அரசியல் பண்ணுறாங்களோ அந்த மக்களும் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் வந்து வெறுப்பு பேச்சு மூலமாக, பிரிவினைவாதத்தின் மூலமாக, மத அரசியல் ஜாதி அரசியல் மூலமாக இங்கே ஒரு கலவரத்தை உண்டாக்கணும்னு நினைக்காதீங்க. ஆட்டுக்குட்டி, அனுபவம் இல்லாத ஆட்டுக்குட்டி வந்து தமிழ்நாட்டை புரிஞ்சுக்காம இங்கே தான் தான் பெரிய அரசியல்வாதி, புத்திசாலி, பெரிய ஆள், நம்ம சோசியல் மீடியாவில் நாலு யூடியூப் சேனலில் வேலைக்கு வாங்கிட்டாலே நம்ம இங்கே பெரிய முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்லாம் கனவு கண்டுகிட்டு இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் வி கே பாண்டியன் மேலே அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். ஒடிசாவில் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கை சந்திக்கணும்னா யாரும் கூட அண்ணாமலை யாரும் கூட சந்திக்கணும்னா முடியாதுங்க, யாரும் கூட சந்திக்கணும்னா முடியாதுங்க, எல்லாம் வி கே பாண்டியனை தாண்டி யாரும் பார்க்க முடியாதுங்க. அவர் தான் எல்லாமே, ஒரு ஆக்டிங் முதலமைச்சராகவே வி கே பாண்டியன் இருக்காரு. அண்ணாமலை கிட்ட நம்ம என்ன கேட்குறோம், இதுக்கு முன்னாடி அண்ணாமலையே சொல்லியிருக்கார், யாருமே அண்ணாமலையே நெருங்க முடியல, அமர் பிரசாத் குறுக்க நிற்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அண்ணாமலையே அவர் வாயாலே சொல்லியிருக்காரு, ஆமாங்க இந்தியாவோட மிகப்பெரிய பார்ட்டி, அதோட ஸ்டேட் பிரசிடென்ட் நான், என்ன எப்படி நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக போ எல்லாருமே வந்து சந்திச்சிட முடியும், அப்புறம் பாதுகாப்புன்னு ஒன்று இருக்குது, எங்களுக்குள்ள விஷயம் இருக்குது, அப்புறம் எப்படி சந்திக்க முடியும், ஆமாங்க அவர் குறுக்க இருப்பாருங்க, அவர் சந்திச்சு தான் சந்திக்க முடியும், எல்லாரெல்லாம் நேரடியாக வந்து சந்திச்சிட முடியாது. யார் முந்தானேத்து கட்சியில் சேர்ந்து நேற்று கட்சி பிரசிடென்டான அண்ணாமலைக்கு ஒரு அடியால் குறுக்க நிற்பாப்புல, அவரை தான் சந்திக்கணுமா? அண்ணாமலை அவ்வளோ பெரிய ஆளாம், ஸ்டேட் பிரசிடெண்டாம், அண்ணாமலையே சொன்ன விஷயம் இது, அண்ணாமலைக்கே அமர் பிரசாத்தை தான் சந்திக்கணும், அவர் மூலமாக தான் என்ன விஷயம்னு அண்ணாமலைக்கு போனோன்னா, நவீன் பட்நாயக் ஒரு முதலமைச்சர், மாநிலத்தோட முதலமைச்சர்,
அதுக்கு தான் அவர் பர்சனல் செக்ரட்டரியாக ஒரு தனி செயலாளராக வி கே பாண்டியனை வச்சுருக்கார். அப்போது எந்த விஷயமும் வி கே பாண்டியன் மூலமாக தான் நவீன் பட்நாயக்கு போக முடியும். பிரான்ச் மேனேஜராக இருக்கிற அண்ணாமலைக்கு ஒரு அடியாள் தேவைப்படுது, அப்போ நான் முதலமைச்சராக இருக்கிற நவீன் பட்நாயக்கு ஒரு அதிகாரி தேவைப்பட மாட்டாரா? டிஎம்கே ஐட்விங் தூங்குதா என்ன? அவர் பேசின விஷயம் இருக்குது, அண்ணாமலை பேசின விஷயம் இருக்குது, அமர் பிரசாத்தை சந்தித்து தான் என்ன எங்கிட்ட வரும் விஷயம் அப்படின்ட்டு அதை எடுத்து போட்டு, அண்ணாமலை பேசினதை எடுத்து போட்டு மக்கள் மத்தியில் ஸ்ப்ரெட் பண்ணுறதை உங்களை எது தடுத்துச்சு? அண்ணாமலை நான் ப்ரவுட் டு பி அன் கன்னடிகா, சாவர வரைக்கும் கன்னடனாக இருக்க விரும்புகிறேன்னு சொன்ன விஷயம் இருக்குது. அவர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறாரு, எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு தமிழ்நாட்டில் பேசினது இருக்குது, அண்ணாமலை எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு தமிழ்நாட்டில் பேசினது இருக்குது, அப்புறம் வெளியில் போய் ஹிந்தியில் பேட்டி கொடுத்தது இருக்குது. இதையெல்லாம் எடுத்து போட்டு அவர் பேச்சை கம்பேர் பண்ணி உங்களுக்கு மக்கள் மத்தியில் செய்தி கொண்டு போகிறதை எது தடுத்துச்சு? டிஎம்கே ஐடிவிங்கினா தூங்கிக்கிட்டு இருக்கா? இதில் அடிக்கடி டிஎம்கே ஐடிவிங்கோட கூட்டத்தை நடத்துகிறாங்க, பாராட்டுறாங்க, அவ்வளோ சிறப்பான அணியாக செயல்படுதுங்கிறாங்க. டிஎம்கேயோட தலைமையெல்லாம் உதயநிதி ஸ்டாலின்லாம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு பாராட்டுறாங்க, சந்திக்கிறாங்க, அப்படி செயல்பட்டீங்கிறாங்க. எப்படி செயல்பட்டாங்க? டிஎம்கேக்கு ஆதரவாக இயங்கிறது டிஎம்கே ஐடிவிங் கிடையாது, பல முற்போக்காளர்கள் பிஜேபியை எதிர்க்கணுங்கிறதுக்காக அவங்களோட செயல்பாடுகள் தான் திமுகக்கு ஆதரவாக திரும்பிக்கிட்டே இருக்கே தவிர டிஎம்கே ஐடிவிங் ஒன்றும் கழட்டி மாட்டலை திமுகக்காக. அப்படின்னா இந்நேரத்துக்கு எல்லார் வாட்ஸ்அப்லேயும் எல்லா ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் அண்ணாமலை பேச்சை போட்டு கிழிச்சிருக்கணும், அண்ணாமலைக்கு எதிரான கருத்துக்களை பரப்பியிருக்கணும், அண்ணாமலைக்கு எதிராக கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்கணும், அண்ணாமலைக்கு எதிராக போராட்டங்களை அறிவிச்சிருக்கணும். ஏன்னா அண்ணாமலை அவ்வளோ கீழ்த்தரமான விமர்சனம் பண்ணியிருக்காரு, ரொம்ப சாதாரண ஏதோ அரசியல் விமர்சனம் கிடையாது அது. அப்படியெல்லாம் அதை ஜஸ்ட் லைக் தட்டுன்னு கடந்து போக முடியாது. ரொம்ப நாளாக பலர் குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க, டிஎம்கே ஐடிவிங் வந்து பிஜேபி சார்பாக செயல்படுது, டிஎம்கே ஐடிவிங்குக்குள்ளே ஆர்எஸ்எஸ் ஊடுருவி இருக்குது, பிஜேபி ஊடுருவி இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை ரொம்ப நாளாக தொடர்ந்து பலர் வச்சுக்கிட்டு வராங்க, பல முற்போக்குவாதிகள், பல இயக்கவாதிகள். அந்த சந்தேகம் இன்னும் வலுவாகுதா இல்லையா இங்கே இல்லையா? இதே நீங்கள் ஒருவேளை ஒரு மே 17 இயக்க திருமுருகன் காந்தி வந்து டிஎம்கேக்கு எதிரான அவங்கள குற்றம் சாட்டுற மாதிரியான ஏதாவது ஒரு கருத்தை பதிவிடுறாங்கன்னா உடனடியாக அடுத்த 5 நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் அவ்வளோ ட்வீட்ஸு, அவ்வளோ டேட்டா எடுத்து இங்கே பாருங்கள், திருமுருகன் காந்தி இங்கே அப்படின்னு உட்காந்து இப்படி போஸ்ட் கொடுத்துருக்காரு, அங்கே உட்காந்து அந்த பக்கம் திரும்பி நின்று போஸ்ட் கொடுத்துருக்காரு, இங்கே பாருங்கள் பிஜேபிக்கு ஆதரவு மாதிரி இவர் செயல்படுறாரு, காங்கிரஸுக்கு எதிர்த்து பேசுகிறாருன்னா பிஜேபிக்கு ஆதரவு தானே அது கணக்கு, இங்கே பாருங்கள் பிரபாகரனோட வன்முறையை ஆதரிச்சிட்டாரு, இங்கே பாருங்கள் பெரியாரை எதிர்க்கிறாரு, அவ்வளோ அவ்வதூரம் அள்ளி தெரிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு ஒரு நாம் தமிழர் ஜோம்பி பண்ணுறானோ இல்லையோ, ஒரு பாஜக சங்கி பண்ணுறானோ இல்லையோ, திமுக ஐடிவிங்கே ஒரு இயக்கவாதியே மக்கள் பக்கம் நின்று போராடுற ஒரு இயக்கத்தை, மே 17 இயக்கத்தை திருமுருகன் காந்தியை ஒரு சங்கி ரேஞ்சுக்கு சித்தரிச்சிடுறாங்க. காங்கிரஸை எதிர்த்து பேசிட்டாலே பிஜேபிக்கு ஆதரவு அப்படிங்கிறாங்க, சங்கி திருமுருகன் காந்தி அப்படிங்கிற அவதூறு அள்ளி தெளிக்கிறீங்க. திருமுருகன் காந்தி கிட்ட காட்டுற உங்க வேகத்தை ஏன் அண்ணாமலை கிட்ட காட்ட மாட்டுறீங்க? வலுவா எழுதா இல்லையா சந்தேகம்? நீங்க யாருக்கு வேலை செய்யறீங்க? நீங்க டிஎம்கே ஐடிவிங் யாருக்காக வேலை செய்யுது? பல டிஎம்கே ஆதரவு யூடியூப் சேனல்லாம் யாருக்கு வேலை செய்யுது? திருமுருகன் காந்தி கிட்ட காட்டுற நீங்க உங்க வேகத்தை அண்ணாமலை கிட்ட காட்ட மாட்டுறீங்க, அர்ஜுன் சம்பத்துக்கிட்ட காட்ட மாட்டுறீங்க, பாஜக கிட்ட காட்ட மாட்டுறீங்க. ஏங்க ஒரு சாதாரண யூடியூப் சேனல்கள் எடுத்து கம்பேர் பண்ணி போடுதுங்க, வீடியோவை ஃபேக்ட் செக் பண்ணி போடுதுங்க. நீங்கள் அதுக்காக தனி யூனிட் வச்சுருக்கீங்க, ஐடி விங் வச்சுருக்கீங்க, எல்லா வீடியோஸும் எல்லா ஆதாரமும் உங்ககிட்ட இருக்கும், டக்கு டக்குன்னு எடுத்து நீங்கள் மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தலாம் இல்லையா? யாருக்கு வேலை செய்கிறீங்க நீங்கள்? திருமுருகன் காந்தியோ மே 17 இயக்கமோ பிஜேபியை காத்திரமாக எதிர்கொள்கிறது பல நேரங்களில் யாருக்கு சாதகமாக அமையுது? திமுகக்கு தானே சாதகமாக அமையுது. விமர்சனமே வைக்கக்கூடாது, எங்களுக்கு ஆதரவாகவே இருக்கணும், எங்கள் பக்கமே ஜாலரா தட்டினா தான் அவங்கள நாங்கள் ஆதரிப்போம், இல்லைனா அவங்கள திமுகக்கு எதிரியாக சித்தரித்து சங்கி லிஸ்ட்டில் சேர்த்துருவோம் அப்படின்னா உங்கள் நோக்கம் என்ன? எதிர்க்கவே கூடாதா? எதிர்க்கறதே வைக்கக்கூடாதா? ஒரு ஆளுங்கட்சி இருக்குன்னா மக்கள் தரப்புலேருந்து மக்களுக்காக நின்று ஒரு இயக்கம் அந்த வேலையை செய்யாதா? அப்படி உங்களுக்கு ஜாலரா தட்டுறது தான் ஒரு குறிக்கோள்னா அப்போ அந்த இயக்கம் இருக்கிறதுக்கான தேவை என்ன இருக்குது? எதுக்கு வழக்குகளை வாங்கிக்கிட்டு சிறை தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு உடல் நலத்தை கெடுத்துக்கிட்டு களத்தில் நின்று மக்களுக்காக போராடணும்? திமுகக்கு எது செஞ்சாலும் ஜாலரா தட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கா? திமுக 24 மணி நேரம் மக்கள் 12 மணி நேரம் தொழிலாளர்கள் வேலை செய்யணுன்னாலும் அதுக்கு அதை ஆதரிக்கிறதுக்கா? 8 வழிச்சாலையை திமுக ஆதரித்தாலும் அதை ஆதரிக்கிறதுக்கா? நியூட்ரினோ திட்டத்தை, மீத்தேன் திட்டத்தை திமுக கொண்டு வந்தாலும் ஆதரிக்கிறதுக்கா?
எதுக்கு இயக்கமாக இருக்கும்? இதெல்லாம் எதிர்த்து மக்கள் பக்கம் நிற்கிறதுக்கு தானே. அப்போ மக்கள் பக்கம் நிற்கிற ஒரு இயக்கம், ஆளுங்கட்சியாக யார் இருந்தாலும் அவங்கள விமர்சனம் பண்ணதான் செய்வாங்க. தேர்தல் வருது விமர்சிக்கக்கூடாது, தேர்தல் வருது விமர்சிக்கக்கூடாதுன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தேர்தல் வந்துக்கிட்டு தானே இருக்குது. அப்போ மக்களை நாம் இளைஞர்களை எப்படி அரசியல்படுத்துவாங்க? இருக்கிற அரசியலை களத்தை கள சூழ்நிலையை அவங்க எடுத்து சொல்ல வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. இல்லை, ஒட்டுமொத்தமாக திமுக தலைமையே நான் இந்த விஷயத்தில் குற்றம் சாட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கட்சி ஆட்சி ஒரு மாநிலம் முழுக்க பரவி கிடந்து அதை மானிட்டர் பண்ணுறங்கிறது மிகப்பெரிய வேலை. பல இடங்களில் தவறுகள் நடக்கலாம், பிசிறு தட்டலாம், எல்லாமே இருக்கலாம். நான் தலைமை இதை கவனத்தில் எடுத்து அவங்களோட செயல்பாடுகளை மானிட்டர் பண்ணணும். இயக்க சக்தியாக மக்கள் சக்தியாக மக்கள் பக்கம் நிற்கிற திருமுருகன் காந்தி மேலே அவதூறு பரப்புகிற டிஎம்கே ஐடிவிங்க அவங்கள கண்காணிக்கணும். ஏன்னா அங்கே அவதூறு பரப்பிட்டு இங்கே ஜால்ரா சட்டிக்கிறது பிஜேபி கிட்ட ஜால்ரா தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே மதனோட ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்லேயே திமுகவில் இருந்த நபர் அவங்கக்கிட்ட பேரம் பேசினதெல்லாம் நமக்கு வெளியே வந்துச்சு, பார்த்தோம். இன்னும் ஏன் பெரும்பாலும் ட்விட்டரில் சோசியல் மீடியாவிலெல்லாம் பெரியார் படத்தை வச்சுக்கிட்டு, அண்ணா படத்தை வச்சுக்கிட்டு, கலைஞர் படத்தை ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுக்கிட்டு ஈழத்தமிழர்களுக்கு எதிராக பேசுறது, இயக்கங்களுக்கு எதிராக பேசுறது அப்படிங்கிற வேலையை தான் தீவிரமாக செய்கிறாங்க. அந்த ஐடிகள்லாம் பார்த்தோம்னா பிஜேபிக்கு எதிராக எதிர்வினை ஆற்றுறதை விட மேதகு அவர்களுக்கு எதிராக எதிர்வினை ஆற்றுறதும், இந்த மாதிரி பெரியாரிய இயக்கங்களுக்கு எதிராக குறிப்பாக மே 17 இயக்கத்துக்கு எதிராக எதிர்வினை ஆற்றுறது தான் அதிகமாக இருக்கு. நான் சமீபத்தில் கூட எப்படி திருமுருகன் தோழர் மேலே வன்மத்தை கக்கினாங்களோ, அவரை சங்கியாக மாற்ற முயற்சி பண்ணாங்களோ, அப்படி ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்ணாங்களோ, அதே போல் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவை பார்த்தேன். ஒரு நபர் வந்து ஒரு பதிவு போடுறார், ஈழத்தமிழர் முகாம்களில் இருக்கிற தமிழ் பிள்ளைகள் வந்து மருத்துவம் படிக்க தமிழ்நாடு அரசு உதவி பண்ணணும், அவங்களுக்கு பெரும் உதவிகளை பண்ணி அவங்களை மருத்துவர்களாக மாற்றணும் அப்படிங்கிற வேண்டுகோளை வச்சு ஒரு பதிவு போட்டிருக்காப்புல. அதுக்கு கீழே பெரியார் அண்ணா கலைஞர் ப்ரொஃபைல் பிக்சராக வச்ச தன்னை திமுக காரனாக காட்டிக்கிற பல நபர்கள் பல ஐடிகள் வந்து என்ன கமெண்ட் பண்ணுதுன்னா, இவங்களெல்லாம் படிக்க விடக்கூடாது ப்ரோ, இவங்களை படிக்க விட்டால் நமக்கு எதிராகவே இயங்குவாங்க, இவங்களை படிக்க விட்டால் பாஸ்போர்ட் வாங்கிட்டு வெளிநாடுக்கு போயிட்டு நமக்கு எதிராகவே பேசுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தை கக்கறானுங்க. ஈழத்தமிழர்களுக்கு இங்க வசிக்கிற முகாம்கள்ல வசிக்கிற மக்களுக்கு பாஸ்போர்ட் தரமாட்டாங்கிறது கூட தெரியாம பாஸ்போர்ட் வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு திமுக எதிராக பேசுவாங்க, நமக்கு எதிராக பேசுவாங்க. இப்படி ஒரு அறவேக்காடுங்களை, அறிவு கட்ட மடையர்களை, இன்னும் சொல்ல போனா நாம் தமிழர்ங்கிற அந்த ஜாம்பி கும்பலை விட கீழ்த்தரமாகவும், சங்கி கும்பல் அர்ஜுன் சம்பத் கும்பலை விட கீழ்த்தரமான விமர்சனங்களை திமுகங்கிற லேபிள் ஒட்டிக்கிட்டு இந்த மாதிரியான கும்பல் பண்ணிக்கிட்டு இருக்கு. திமுக தலைமை அவங்களை மானிட்டர் பண்ணி அவங்களோட கட்சியை சரியான பாதையில் வழி நடத்தணும். முதலமைச்சரை கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ண அண்ணாமலையை மீண்டும் ஒரு முறை கண்டிக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.